இந்துக்கள் இராணுவமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும். இந்துக்கள் இராணுவமாக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்துக்கள் இராணுவமாக உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதே 1927 நாக்பூரில் ஒரு மத கலவரம் உருவாகியது. அந்த கலவரம் பற்றி RSS வெளியீடுகள் என்ன விவரிக்கிறது தெரியுமா? இதோ கேளுங்கள். 4/9/1927 இந்துக்கள் மகாலட்சுமி நோன்பு அனுசரிக்கும் நாளில் முஸ்லிம்கள் ஊர்வலம் நடத்தி கலவரம் செய்கிறார்கள். ஹெட்கேவர் வீட்டில் கல்வீச்சு நடக்கிறது. உடனே நோன்பு முடித்துவிட்டு விருந்து சாப்பிட உட்கார்ந்த இந்துக்கள் எல்லாம் ஆத்திரம் கொண்டு தாக்கினர். அதைத் தொடர்ந்து 3 கலவரம் நடந்தது. பதட்டம் நீடித்தது. ஆனால் ஒரு இந்து பகுதிக்கு கூட அதற்கு பிறகு தாக்கப்படவில்லை. இந்து சமூகம் தனது ஒற்றுமையை காட்டியது. தனது இராணுவ சக்தியை வெளிப்படுத்தியது. இந்துக்களுக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டது என்று அவர்கள் அந்த கலவரம் பற்றி வெளியீடுகளை வெளியிட்டார்கள் என்று வன்முறைக்கு பச்சையாக தூபம் போட்டு RSS வெளியீடுகள் கலவரத்தை விவரிக்கின்றன. ஆதாரம் பிசிக்கர் எழுதிய நூலின் பக்கம் 43-44 உள்ள பகுதியைத்தான் மேலே நான் எடுத்து காட்டினேன். வன்முறைக்காக இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்முறையை இவர்கள் வெளிப்படையாக ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டுகள் வேண்டுமா? இந்த அமைப்பை கருக்கொண்டு உருவாகி வளர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் வன்முறையை அடிப்படையாக கொண்டே இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வரலாறுகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. நாக்பூரிலே கலவரம் வெற்றிகரமாக முடிந்ததைத் தொடர்ந்து தங்களுடைய அமைப்பை பலப்படுத்திக் கொள்ளும் முயற்சிகளை துவங்கினார்கள். நாக்பூர் கலவரம் ஹெட்கேவருக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தது. அவரது இந்து ராஷ்டிர கனவுகள் அதிகரித்தன. இந்தியா முழுவதிலும் இந்த கலவர முறையின் மூலம் தங்கள் அமைப்பை உருவாக்கலாம் என்ற ஆசை எழுந்தது. முக்கிய புள்ளிகளை வரைவீசி இழுக்க திட்டங்கள் தீட்டப்பட்டன. அமைப்பை எப்படி உருவாக்கி செல்லலாம் என்று சிந்தித்தார்கள். ஒவ்வொரு சுய சேவகர்களும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்ற முறை இந்த காலகட்டத்திலேதான் உருவானது. இதற்காக ஒரு சடங்கையே நடத்த திட்டமிட்டார்கள். சிந்திக்க முடியாத பருவத்தில் இருக்கும் பள்ளி மாணவர்களை இழுத்து அவர்களுக்கு இந்து மத போதையை ஏற்றி அந்த போதையிலே மூழ்கி இருக்க செய்வதென்பது இவர்களின் திட்டம். உறுதிமொழி எடுக்கும் சடங்கு முதன் முதலாக அரங்கேறியது 1928 March 31 அதுவும் நாக்பூரை விட்டு 4 தொலைவிற்கு அப்பால் இந்த இரகசிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எனது ஆரிய நாடே உன்னை வணங்குகிறேன் என்று மராத்தி இந்தி மொழியில் உறுதிமொழி சடங்கு முடிந்தவுடன் ஹெட்கேவர் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தூபம் போட்டார். வாழ்க்கையே தியாகம் செய்யலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட உலத்தை ஏமாற்றிவிடக் கூடாது. இதுதான் துளசி ராமாயணத்தில் ராமனின் அறிவுரை என்று கூறி எடுத்த உறுதிமொழியை மீறக்கூடாது என்பதற்கு புராணங்களிலிருந்தும் சரித்திரங்களிலிருந்தும் கதைகளை எடுத்துக்காட்டி பேசினார். அதைத் தொடர்ந்து முதன் முதலாக கோடைகால பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறார்கள். இதுவும் நாக்பூரில் நடத்தப்படாமல் ஊருக்கு பல மைல் தூரத்திற்கு வெளியே அம்பஜாஹரி என்ற இடத்தில் நடத்தப்படுகிறது. இந்த முயற்சிகள் எல்லாம் சுயம் சேவக்குகளை ஹெட்கேவருடன் மிகவும் நெருக்கமாக்குகிறது. நாக்பூரில் உள்ள சில முக்கிய புள்ளிகளை அழைத்து முகாமை பார்வையிட செய்கிறார் ஹெட்கேவர். இவர்கள் நடத்தும் பயிற்சிகளை பார்த்து அதிலே மயங்கி போய் பாராட்டிய அப்பாவிகள் நிறைய பேர் உண்டு. வல்லபாய் பட்டேல் அப்போது மத்திய அசம்பிளியில் சபாநாயகராக இருந்தார். அவர் கூட வந்து பார்வையிட்டவர்களில் ஒரு முக்கிய புள்ளி. வந்தவர்கள் எல்லாம் இவர்கள் பயிற்சியை மட்டும் பார்த்துவிட்டு பாராட்டினார்களே தவிர இந்த கூட்டம் பெரும் கலவரங்களுக்கு வித்திடப் போகிறது என்பதை அவர்கள் அன்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானமுள்ளவர்களாக இல்லை. அமைப்பின் மீது ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற மோசடி திட்டத்துக்கு இந்த பயிற்சிகளும் பயிற்சி முகாம்களும் அவர்களுக்கு பயன்பட்டன. இந்த அடிப்படையில்தான் வார்தா பயிற்சி முகாமுக்கு காந்தியாரை அழைத்து அவருக்கு சோப்பு போடும் ஐஸ் வைக்கும் முயற்சிகளில் இந்த கூட்டம் இறங்கியது. ஆனால் காந்தியர் ஏமாறவில்லை, விடுத்துக் கொண்டு விட்டார். இது பற்றி காந்தியர் தெரிவித்த கருத்தை நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். இந்த பின்னணியில் ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். 1979 பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. டெல்லி தலைமை நிர்வாக கவுன்சிலராக இருந்த
கேதார்நாத், சாஹ்னி பல முக்கிய ஜனதா கட்சி அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கு அழைப்புதல் கடிதங்களை அனுப்பினார். டில்லியில் நடக்கும் RSS ஆண்டு விழா பயிற்சியை நேரில் பார்வையிட விடுக்கப்பட்டிருந்த அழைப்பு தான் அது. டெல்லி மாநில அரசின் முன்னாள் முதல்வரும் சரண் சிங் பிரதமராக இருந்தபோது மத்திய உணவு விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவருமான சௌத்ரி பிரம் பிரகாஷ் அவர்களுக்கும் இப்படி ஒரு அழைப்பு வந்தது. பிரம் பிரகாஷ் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் உரிமை போரில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். தஞ்சையில் நடைபெற்ற பெரியார் நூற்றாண்டு விழாவில் கூட இவர் பங்கேற்று பேசியவர். பல பகுத்தறிவு கூட்டங்களுக்கு தமிழகத்துக்கு வந்து போனவர். இந்த அழைப்பை கண்ட பிரம் பிரகாஷ் அவர்கள் உடனே ஒரு பதில் கடிதத்தை எழுதினார். நீங்கள் கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு நடத்தும் ஒரு அணிவகுப்பையும் உடல் பயிற்சியும் பார்த்துவிட்டு RSS ஒரு அப்பாவித்தனமான சாத்மீக அமைப்பு என்று என்னை நம்ப சொல்லுகிறீர்களா? இந்த நிகழ்ச்சிகள் குழந்தைகளை வேண்டுமானால் கவர்ந்து இருக்கலாம், அல்லது RSS பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களை வேண்டுமானால் கவரலாம். உங்களை பற்றியெல்லாம் தெரிந்த என்னை போன்றவர்களை நீங்கள் இவைகளை காட்டி ஏமாற்றிவிட முடியாது. நான் இப்போதும் சொல்லுகிறேன், RSS காரர்கள் நல்ல கட்டுப்பாடு உள்ளவர்கள்தான். மரியாதையோடு நடப்பது எப்படி என்பது அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதே நேரத்தில் வதந்திகளை பரப்புவதற்கும் ஒருவரை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தி பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. அமைதியாக நமஸ்காரம் செய்யும் அதே கரங்கள் கத்தியை தூக்கி பிடிக்காதவர்களை தீர்த்து கட்டுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படுகின்றன என்று அழைப்பு விடுத்தவர்களுக்கு நறுக்கு தெரித்தது போல் பதில் எழுதினார். ஆதாரம் TR கோயல் எழுதிய RSS நூல் பக்கம் 9-10. எனவே பயிற்சிகளுக்கு அழைத்து பார்வையிடச் செய்து ஏமாண்ட அப்பாவிகளின் அச்சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு தங்கள் அமைப்பு பற்றி பெருமையிடமாறம் அடித்துக்கொண்டு இவர்களின் தொடர்ந்த வரலாற்று வாடிக்கையாகவே இருந்திருக்கிறது என்பது பல நிகழ்ச்சிகளிலிருந்து ஆதாரங்களை காட்ட முடியும். இப்படி பயிற்சி பெற்ற சுயம் சேவக்குகளை வேறு பகுதிகளுக்கு அனுப்ப திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதன் முதல் படியாக ஹெட்கேவரின் 3 நெருக்கமான சீடர்கள் பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர். மாணவர்களாக இருந்து கொண்டு RSS வேலையை செய்ய வேண்டியது இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. இந்த மாணவர்களுக்கு மதன் மோகன் மாளவியா எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார். பிறகு பல்கலைக்கழக கட்டிடத்துக்குள்ளேயே RSS அலுவலகத்துக்கு இடம் ஒன்று ஒதுக்கி தரப்பட்டது. இப்படி மாணவராக வந்த பாயாஜி என்ற RSS வட்டாரத்தில் அழைக்கப்படும் BPP டானி என்பவர்தான் பின்னர் RSS-இன் சர்கார் யவாக்கா, அதாவது RSS-இன் பொதுச் செயலாளராக ஆனவர். 1929 ஜவஹர்லால் நெஹ்ரு காங்கிரஸ் தலைவராகிறார். சுதந்திரமே தங்கள் நோக்கம் என்று காங்கிரஸ் கட்சி பிரகடனப்படுத்துகிறது. உலகின் பல்வேறு நாடுகளின் சுதந்திரத்திற்காக நடக்கும் போராட்டங்களை விவரித்து ஜவஹர்லால் நெஹ்ரு ஆற்றிய உரை காங்கிரசாரிடையே மிகுந்த நம்பிக்கையும் எழுச்சியையும் அன்று உண்டாக்குகிறது. ஆனால் ஹெட்கேவர் இதை பற்றியெல்லாம் அக்கறை காட்டவே இல்லை. RSS அமைப்புக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் முயற்சிகளை தீவிரமாக ஹெட்கேவர் ஈடுபடுகிறார். அப்போது முன்னணி தலைவர்களிடமே கருத்து மாறுபாடுகள் உருவாகின்றன. அந்த நேரத்தில் RSS காரர்களுக்கு உடல் பயிற்சி திட்டத்தை வகுத்து கொடுத்த அண்ணா சோனி RSS-இலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார். நவம்பர் மாதம் 9-10 RSS ஊழியர்களின் கூட்டம் ஒன்றை கூட்டுகின்றார்கள். அமைப்பில் உட்கட்சி ஜனநாயகம் எதுவும் கூடாது என்றும் ஒரே தலைவர் அவர் சொல்வதுதான் உத்தரவு என்றும் முடிவெடுக்கிறார்கள். அதற்கு ஏக் சலக் அனுவார்த்திக்வா என்று பெயரிட்டார்கள். ஒரே தலைவரை பின்பற்று என்று இதற்கு பெயர். நேரு காங்கிரசின் தலைமைக்கு பதவிக்கு வந்த பிறகு அவரது மேற்கத்திய கல்வி அவரை மதவெறி பாதையில் சிக்கவிடவில்லை. நேருவை இந்து மத வெறி பாதையில் செலுத்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் RSS காரர்கள் பல காங்கிரஸ் கட்சிக்குள் ஊடுருவி நேருவுக்கு நெருக்கடிகளை உண்டாக்க முற்பட்டனர். இந்து மதவாதிகளை மட்டுமே திரட்டி போராடி பிரிட்டிஷாரிடமிருந்து இந்து ராஷ்டிர விடுதலையை பெற வேண்டும் என்ற மதவெறி பிற்போக்குத்தனத்தை ஜவஹர்லால் நேரு ஏற்கவில்லை. எனவே முதலில் நேருவின் சுதந்திர பிரகடனத்தை அலட்சியப்படுத்திய ஹெட்கேவர் பிறகு நேருவின் பாதையை திசை திருப்பிவிடும் முயற்சிகளில் ஈடுபட்டார். காந்தியாரை அவரது பாதையிலிருந்து தங்களின் பாதைக்கு கொண்டு வருவதில் ஓரளவு வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் கருதினார்கள். அதே ஊடுருவலை இப்பொழுதும் அதே முயற்சியை இப்போதும் செய்ய திட்டம் தீட்டினார்கள்.
1930 ஆண்டு